குடிலரட்டையின் குட்டீஸ் சுட்டீஸ் நேர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சம்பத் மாமா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜாலியாக இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்கு கதை சொல்கிறதுக்காண்டி நான் ரெடியாக இருக்கேன். நான் உங்களோட சேர்ந்து கதை கேட்குறதுக்கு நம்மளோட இன்றைக்கி மூணு பேர் இருக்காங்க. அவங்க யார், அவங்க பேர் என்னன்னு கேட்கலாமா? நம்ம உங்கள் பேர் சொல்லுங்கள். ஆ, எந்த இயர் படிக்கிறீங்க, எந்த ஊர் நீங்கள்? இங்கிலாந்து. ஓகே, இந்தியாவில் நீங்கள் எந்த ஊர்? சென்னை. உங்களோட தம்பியை பற்றி கேட்கலாமா? உங்கள் பேர் சொல்லுங்கள். விஷ்ணு. வெரி குட் விஷ்ணு. என்ன கிளாஸ் படிக்கிறீங்க நீங்கள்? ரிசப்ஷன் படிக்கிறாரு விஷ்ணு. வெரி குட். அப்புறம் அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருக்காரு, அவங்க யாருன்னு பார்க்கலாமா? நம்ம உங்கள் பேர் சொல்லுங்கள். வெரி குட், ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம மூணு பேர் நம்மளோட சேர்ந்து உங்களோட சேர்ந்து கதை கேட்க வந்திருக்காங்க. வாங்க நம்ம கதைக்கு போகலாம். ஜூட், ஒரு ராஜா ஒருத்தர் இருந்தார். ஒருத்தர் அவரோட பெரிய அரண்மனை ஒன்று வச்சுருந்தார். அந்த அரண்மனையில் அவருக்கு வந்து விதவிதமாக சமையல் பண்ணி கொடுக்கறதுக்காண்டி ரெண்டு சமையல்காரங்க, செஃப் நம்ம சொல்லுவோம் இல்லையா, ரெண்டு பேர் இருந்தாங்க. இப்போ உங்களுக்கு உங்கள் வீட்டில் மம்மி பண்ணுறது உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு சொல்லுங்கள். பூரி. பூரி உங்களுக்கு பிடிக்கும். வெரி குட். உங்களுக்கு என்ன பிடிக்கும்? புட்டு பிடிக்கும். அவருக்கு உனக்கு என்ன பிடிக்கும்? ஆஹா, அருமை. ஆனால் அந்த ராஜா இருக்கார்ல, அவருக்கு எதை கொடுத்தாலும் சாப்பிடுவார். அவர் எல்லாத்தையும் சாப்பிட்டே இருப்பார். அதனால தான் அவர் பேர் என்ன என்ன பேர் அவர் பேர் சாப்பாடு ராஜா. ராஜா என்ன பண்ணார் அப்படின்னாக்கா, ரெண்டு சமையல்காரங்க இருக்காங்கல்ல, அவங்க ரெண்டு பேர்த்தையும் கூப்பிட்டு சொன்னார். ரெண்டு பேரும் ஒவ்வொரு டிஷ் ரெடி பண்ணி வந்து தரணும். எது ரொம்ப அருமையாக சுவையாக இருக்கிறதோ அவங்களுக்கு வந்து நான் வந்து 1000 கோல்ட் காயின்ஸ் கொடுப்பேன். சொன்னவொடனே அந்த ரெண்டு சமையல்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சரிங்க ராஜா நாங்கள் ரெடி பண்ணுறோம்னு சொல்லிட்டு போய் அவங்க போய் கிச்சனில் போய் தனித்தனியாக போய் சமையல் பண்ணுறாங்க. முதல் போனவர் இருக்கார் இல்லையா, அவர் பாயாசம் ரெடி பண்ணுறாரு. இந்த பாயாசத்தை என்ன எப்படி எப்படி ரெடி பண்ணுறாரு தெரியுமா அவர்? அதில் வந்து ஜவ்வரிசி போட்டு, நெய் ஊற்றி, திராட்சை பழம்லாம் போட்டு, ஏலக்காய் முந்திரி எல்லாம் சூப்பராக போட்டு அருமையாக பாயசம் ரெடி பண்ணுறாரு. அந்த பாயசம் ரெடி பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு எப்படி ருசியாக இருக்குன்னு சொல்லி. கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்க்குறாரு. சூப்பராக இருக்குது. எப்படி இருக்கு? சூப்பராக சூப்பராக இருக்குது. அப்போ வந்து அவர் நினைக்கிறாரு, நமக்கு தான் இந்த ப்ரைஸு 1000 கோல்ட் காயின்ஸ் நமக்கு தான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ திடீர்னு அவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இன்னொருத்தர் பண்ணிகிட்டு இருக்காரு, அவர் நம்மளோட நல்ல டிஷ்ஷு பண்ணிட்டாருன்னா ப்ரைஸ் அவருக்கு போயிருமே, அவர் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து நைஸாக வந்து ஜன்னல் வழி எட்டி பார்க்குறாரு. என்ன பண்ணிகிட்ருக்காரு இன்னொருத்தர் பண்ணிகிட்ருக்காரு இல்லையா, அவர் என்ன பண்ணுறாரு, அவர் பணியாரம் பண்ணிகிட்ருக்காரு. பணியாரத்தை எப்படி பண்ணுறாரு, அரிசி மாவு அப்புறம் கருப்பட்டி நெய் இதெல்லாம் போட்டு, ஏலக்காய் அதெல்லாம் போட்டு சூப்பராக பணியாரம் பண்ணி அது நல்லா வந்து ஒரு தட்டில் எடுத்து வைக்கிறாரு. அந்த பணியாரத்தோட மனமே சூப்பராக இருக்குது. பண்ணி முடிச்சு என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அந்த ரூமை விட்டு வெளியே போகிறார். அவர் ஒருத்தர் ஒளிஞ்சு தட்டி பார்த்துக்கிட்டு இருந்தார் இல்லையா, நைஸாக அப்படி டக்கு டக்கு டக்குன்னு உள்ளே வந்து இந்த பணியாரம் எப்படி டேஸ்ட் இருக்குன்னு பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பணியாரத்தை எடுத்து அப்படி சாப்பிட்டு பார்க்குறாரு. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்போ நினச்சிட்டார், ஆஹா இந்த பணியாரத்தை ராஜா சாப்பிட்டாருனாக்கா பணியாரத்துக்கு தான் ப்ரைஸ் கொடுப்பாங்க, நமக்கு ப்ரைஸ் கிடைக்காது, என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணுறார் அவர், உப்பு எடுத்து அப்படியே பணியாரத்து மேலே அப்படியே அப்படி கொஞ்சம் லைட்டாக போட்டுட்டு போயிட்டார். அவர் இன்னொருத்தர் வந்து வெளியே போயிருந்தார் இல்லையா, அவர் என்ன பண்ணார், பணியாரம் பண்ணவர் இந்த பாயசம் பண்ணவரோட ரூமுக்கு போடுறார். அவர் போயிட்டு அவர் அந்த பாயசம் பண்ணி வச்சுருக்காங்கல்ல பார்க்குறாரு, என்ன பாயசம் பண்ணியிருக்காங்களா அவங்க அப்படின்னு பாயசத்தை கொஞ்சம் குடிச்சு பார்க்குறாரு. பார்த்தா அது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குது. அவர் நினைக்கிறாரு பாயாசத்துக்கு தான் ராஜா பறிச்சு கொடுப்பாரு அப்படின்னு நினச்சி என்ன தான் பண்ணுறாரு, அவர் பக்கத்தில் வந்து மிளகா பொடி இருக்குது. மிளகா பொடினு தெரியுமா உங்களுக்கு? ரொம்ப கரெக்டு. பாயசத்தில் மிளகா பொடி அப்படியே போட்டுட்டு நல்லா வந்து கரண்டி வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு அவர் போயிட்டார். சாப்பாட்டு ராஜா கூப்பிட்றாங்க, டிஷ்ஷெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு ராஜா சாப்பாட்டு ராஜா கூப்பிட்றாங்க. இப்போ அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க ஒருத்தர் வந்து பாயசம் ஒருத்தர் பணியாரம் எடுத்துகிட்டு போய் ராஜா முன்னாடி போய் கொடுக்குறாங்க. நான் முதல் பணியாரத்தை சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பணியாரத்தை எடுத்து அப்படியே என்ன பண்ண வாயில் போட்டார். போட்டோன்னே பணியாரத்தில் என்ன இருக்காது, உப்பு இருக்கா, உப்பு இருந்தால் சாப்பிட முடியுமா ஃபுல்லாக? அப்படியே என்ன பண்ண திக்கில் துப்பிட்டார். பணியாரம் வந்து இனிப்பாக இருக்கும்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன், உப்பான பணியாரம் என்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சமையல்காரரை அவர் கூப்பிட்டு, இனிமேல் உனக்கு வந்து அரண்மனையிலே வேலை கிடையாது, இந்த நாட்டில் இருக்கக்கூடாது, இங்கே வந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து அங்கே நாட்டிலேருந்து துரத்தி விட்டார். பாயசத்தை கொடுத்து குடிக்கலாம், டம்ளரில் வாங்கி கடக்கடன்னு குடிக்கிறார். அந்த பாயசத்தில் என்ன இருந்துச்சு, காரம் போட்டிருந்தாங்க. அதை குடித்த உடனே ராஜாவுக்கு உறப்பு தாங்க முடியல, கண்ணுலேருந்து தண்ணி ஆகுது. ஐயோ எனக்கு ஜூஸ் எடுத்துகிட்டு வாங்க, எனக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு, இந்த மாதிரி உரப்பான பாயசத்தை நான் பார்த்தது இல்லைன்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி, இனிமேல் உனக்கு அரண்மனையில் வேலையே கிடையாது, உனக்கு பிடிச்சி ஜெயிலில் பிடிச்சி போடுங்க அப்படின்னு சொல்லிட்டார்.
இப்போ இந்த கதையில் நம்ம என்ன தெரியுது, நமக்கு ரெண்டு பேரும் நல்ல செஃப் தான், கரெக்டாக நல்ல சூப்பராக சமையல் பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்க வேலை கெடுக்குன்னு நினச்சாங்க. அப்போ என்னாச்சு, அதனுடைய பலன் ஒருத்தர் ஜெயிலுக்கு போயிட்டார், ஒருத்தர் நாட்டை விட்டு துரத்துட்டாங்க. அதனால் நம்மளோட வேலையை நம்ம கரெக்டாக பண்ணணும், மற்றவங்களோட வேலையை நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அப்படி இருந்தாக்க நம்ம எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம். இந்த கதையை தேஜேஸ் அண்ணா சொன்னார். இந்த கதை பிடிச்சிருந்துச்சா உங்களுக்கு? ஆமாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அந்த கதை? ஓகே. உங்கள் எல்லாத்துக்குமே இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வேறு என்ன கதை மாமா சொல்லணும் அப்படிங்கிறத உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள். அவங்கள இங்கே வந்து கமெண்ட் பண்ண சொல்லுங்கள். அத்தோட மறக்காமல் குடிலரட்டை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு முறை இன்னொரு கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் டாட்டா சொல்லிடுங்க. பாய் பாய். குடிலரட்டை குடிலரட்டை யூடியூப் சேனலில் குட்டி கதைகள் சொல்லி நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்று அட்டன்டிவாக லிசன் பண்ணது மட்டும் இல்லாமல் அருமையாக கேள்வி கேட்ட இன்று நரேனுக்கு குடிலரட்டின் சார்பாக பாராட்டுதல் தெரிவித்து ஒரு சான்றிதழ் நாங்கள் அளிக்கின்றோம். இந்தாங்க நரேன். தேங்க்யூ சாம்பெட் மாமா. மிக்க நன்றி. அத்துடன் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு புக்கு கிஃப்ட் நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். தேங்க்யூ சாம்பெட் மாமா. சிறப்பாக பங்களித்த விகாசினி அவர்களை பாராட்டி ஒரு சான்றிதழும் ஒரு சிறிய பரிசும் அளிக்கப்படுகிறது. விகாசினி தாங்க வாழ்த்துக்கள். சிறப்பாக பங்களித்த விஷ்ணு அவர்களை பாராட்டி இன்று ஒரு சான்றிதழும் சிறிய பரிசும் குடிலரட்டையின் சார்பாக அளிக்கப்படுகிறது. விஷ்ணு தாங்க. தேங்க்யூ.